நமது புது யுகத்தில் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை 5:30 மணிக்கு தமிழகத்தின் முக்கிய பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற உற்சவங்களின் தரிசனம், ஆலயங்கள் அற்புதங்கள். காலை 7 மணிக்கு பிரபல ஜோதிடர்கள் தீபாவளி பலன்களையும் தின பலன்களையும் கணித்து கூறும் நேரம் நல்ல நேரம் சிறப்பு நேரலை. காலை 8 மணிக்கு பகவான் கிருஷ்ணரின் பெருமைகளை போற்றி ராஜீவி குழுவினர் பங்கேற்று பாடும் இன்னிசை நிகழ்ச்சி கிருஷ்ணார்ப்பணம். காலை 8:30 மணிக்கு இந்த படத்துக்கு இந்த மாதிரி தான் ஸ்டைல் வைக்கணும், இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பண்ணுவோம் டைரக்டர் கூட. அந்த மாதிரி தான் ராட்சசன் சூரரை போட்டு. ஸோ அந்த படத்துலையும் நீங்கள் ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பயங்கர சப்போர்ட் எனக்கு அந்த இதில், இவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிடுவேனா அப்படின்ற ஒரு இது இருந்து. சூர்யா நடிப்பில் தீபாவளிக்கு வெளியாகி உள்ள சூரரை போற்று திரைப்படத்தின் ஸ்டண்ட் இயக்குனர் விக்கி கலந்து கொள்ளும் சிறப்பு சிகரம் துடுவோம் காலை 9 மணிக்கு. அனுபவத்துக்குண்டான அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். குரு பெயர்ச்சியில் பலன் பெற போகும் ராசிகள் எவை என பிரபல ஜோதிடர்கள் கணித்து கூறும் குரு பெயர்ச்சி பலன்கள் 2020 காலை 10 மணிக்கு. கொரோனா உங்க தீபாவளி சுவாரஸ்யத்தை குறைக்குதா? கவலையை விடுங்க, புதுயுகத்துக்கு வாங்க. உங்களுடைய தீபாவளியை உறவுகளோடையும் நட்புகளோடையும் ஜாம் ஜாம்னு கொண்டாடுங்க. தமிழகம் முழுவதும் நடைபெறும் தீபாவளி கொண்டாட்டங்களை நேயர்கள் நேரலையில் பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்தலாம் வாங்க காலை 11 மணிக்கு. என்றும் நமக்கு உதவுவது உறவா நட்பா. இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு, ஹாய் ப்ரோ. யார கேட்டாலும் ப்ரோ தான். இப்போ ப்ரோ தான் என்ன, சில பேர் பொம்பளைய பார்த்து சொல்லிடுறாங்க, வா ப்ரோ, போ ப்ரோ. கல்யாணம் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தொந்தரவே பண்றது இல்லை, ஏன்னா அவனுக்கே தெரியுது நட்பை விட உறவு தான் முக்கியம். அதெல்லாம் கிடையாதுங்க. நான் எனக்கு என்ன மகிழ்ச்சிங்களா சார், கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு அனுபவமா நீங்க பேசுறத நினைச்சா, உங்களை நினைச்சா எனக்கே தர தரையா தண்ணீர் வருது. சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற சுவாரஸ்யமான சிந்தனையை தூண்டும் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் மதியம் 1 மணிக்கு. முள்ளு தேங்குழல நீங்க பண்ணிடுறோம், அடுத்ததா மைசூர் பாக். தீபாவளி சிறப்பு ருசிக்கலாம் வாங்க மதியம் 1:30 மணிக்கு. நீல நிற மேகம் எல்லாம் நீயே கண்ணா. இந்த ஆகாசராஜனுக்கு மகளாக அவதரித்த பத்மாவதிக்கு அகிலத்தையே ஆளும் ஒரு அவதார புருஷனாகவும் இருக்க வேண்டும். பத்மாவதியை எனக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும். மண்ணை தின்று உலகை காட்டினானே அந்த மாய கண்ணன், இப்படியெல்லாம் விளையாட்டுகளை செய்கிறார். சிவகுமார் லக்ஷ்மி உள்ளிட்டோர் நடித்த பக்தி திரைப்படம் திருமலை தெய்வம். நமது புது யுகத்தில் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள்.